ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரொம்ப வினோதமான ஸ்ட்ரேஞ்ச் லாஸ் இன் நார்த் கொரியா பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நார்த் கொரியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தனிப்பட்ட டிவி வாங்கி ஒரு பப்ளிக் சேனலை காசு கட்டி பார்க்கக்கூடாது. காசு கட்டவும் முடியாது. ஆக்சுவலாக ஏன் பப்ளிக் சேனலில் பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுற வெறும் மூணு சேனல் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நார்த் கொரியாவில் இருந்து ப்ரொவைட் பண்ணுறது மூணு சேனல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்த் கொரியாவே ப்ரொவைட் பண்ணுறது நியூஸ், கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, அண்ட் நார்த் கொரியாவில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா. இப்போது நடுவில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, கிரிக்கெட் அந்த மாதிரி. ஸோ அவங்கவுங்க நாட்டிலே நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ். அண்ட் கிம் ஜாங் யூம், அப்புறம் அவரோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள், இது மட்டும்தான் அந்த மூணு சேனலுமே. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இதுக்கு எதுக்கு ஒரு டிவி? அந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா 9 பட்டன் இருக்குது, 9 பட்டன் இருக்கிற ரிமோட்டில் வெறும் மூணு சேனலை மாற்றி பார்க்கணும். இதுக்கு வெளியில் போனீங்கன்னா அங்கங்கே ஸ்போர்ட்ஸு அது இது நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு டிவி நீங்கள் நினைப்பீங்க, பட் அவங்க ஊரில் இது ஒரு லா, இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஃபேமிலியவே ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஸோ செகண்ட் லேர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன க்ரைமை நார்த் கொரியாவில் கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட என்டையர் ஃபேமிலியை, அதாவது 3rd generation இருக்குது பார்த்தீங்க, 3 generations, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்போ நான் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட சில்ட்ரனையுமே ஜெயிலில் போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ப்ரிசன்லேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, நார்த் கொரியாவில் ஒரு ப்ரைவேட்டான டிவி வாங்கி ஒரு ப்ரைவேட்டான சேனலை நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் மூணு தலைமுறையும், அதாவது 3rd generation வரைக்குமே ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அண்ட் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வேலை செய்ய சொல்லலாம், நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதே மாதிரி அவங்களே 12 மணி நேரம் வேலை செய்ய வைப்பாங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக சரி, அதாவது ரோடு போடுறது, இந்த கார்டனில் புல் வெட்டுறது, ஸோ இந்த பிளான்ட்ஸ்க்கு கார்டனர் மாதிரி வேலை செய்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளும் அவங்க செய்ய வைப்பாங்க. தேர்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் எல்லா மென்னும் உமனும் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுற வெறும் 28 ஹேர் ஸ்டைல் டைப்ஸ் மட்டும்தான் அவங்களால அந்த ஹேர் ஸ்டைலை வைக்க முடியும். ஸோ இப்போ நான் இமேஜில் போடுறேன், இந்த மாதிரி இமேஜஸ் 28 அஃபீஷியல் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் மாதிரி ஸ்பைக்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தீங்கன்னா, நான் செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி நம்மளோட 3rd generation வரைக்கும் ஜெயிலில் போட்டுருவாங்க, அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பேண்டும் கூட. ஸோ கிம் ஜாங் யூட ஹேர் ஸ்டைல் மட்டும் யூனிக்காக இருக்கும், ஏன்னா 2013 அவருக்கு மட்டும் இந்த யூனிக்கான ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஓன் கண்ட்ரியில் அவங்கவுங்க ஓன் ஃபுட்பால் ரூல்ஸெல்லாம் வைப்பாங்களா, இல்லை பேஸ்கெட் பால் ரூல்ஸெல்லாம் வைப்பாங்களா? ஆனால் நார்த் கொரியாவில் அந்த கண்ட்ரிக்குன்னே ஓனாக ஒரு பேஸ்கெட் பாலை க்ரியேட் பண்ணி ஒரு பேஸ்கெட் பால் ரூல்ஸை வச்சுருக்காங்க. அவங்க என்டையர் கேமையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் 2 field courts இருக்கும், ஸோ அதில் போய் நம்ம கோல் போட்டுக்கலாம் பேஸ்கெட் பாலில், ஃபுட்பாலெல்லாம் போடுற மாதிரி. ஸோ அந்த பேஸ்கெட் பாலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3-point goals இருக்கும், ஸோ 3 goal போட்டுக்கலாம். ஃபைனல் 3 minutes கேம் 8 points எடுக்கலாம். ஆல்சோ நம்ம பார்த்தீங்கன்னா 3 rows மிஸ் பண்ணியிருப்போம், அண்ட் 1 point அதில் டிடெக்டடாக இருக்கும். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, நார்த் கொரியாவில் அவங்கவுங்களுக்கு ஓனாக யூனிக்காக எல்லாமே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. 5th rule அண்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸை ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஃபீஸ் கம்ப்ளீட்டாக கிடையாது, புக்ஸ் டியூஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க அந்த ப்ரொவைட் பண்ணுற டெஸ்க், சேர் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் பேரண்ட்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். டொனேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டாங்க. இப்போது ஏதாவது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேரையோ பெஞ்சையோ உடைச்சாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சேர் பெஞ்சை உடச்சதுக்கு அவங்க பே பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. கேட்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அவங்க ஊர்லேயே, ஐ மீன் நார்த் கொரியாவில் 100% லிட்ரஸி இருக்குது. 6th rule நார்த் கொரியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிளை ஓன் பண்ணுறது இல்லீகல் நார்த் கொரியன் லா படி. ஸோ பைபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டூல். அந்த நார்த் கொரியாவில் பைபிள் ஒரு சிம்பிள் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கண்ட்ரியில் அலவுடி பண்ணுறதில்ல, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அதனால் அந்த பைபிளை வாங்க முடியாது. ஒரு காலத்தில் ஒரு கிறிஸ்டியன் லேடி பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள்ஸை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பைபிள்ஸ் வாங்கி. ஸோ அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. 7th law ரொம்பவே முக்கியமான லா, ஆப்பிள், சோனி அண்ட் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறக்கு, டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுறக்கு நார்த் கொரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ அங்கே ஐஃபோன்ஸ் கிடையாது, டிவிஸ் கிடையாது, லேப்டாப்ஸ் கிடையாது. அதாவது ஆப்பிள், சோனி, மைக்ரோசாஃப்ட் இவங்களோட கம்பெனிஸோட ஃபோன்ஸ், டிவிஸ், லேப்டாப்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களோட கவர்மெண்ட்டை ஐசோலேஷன் பாலிசிஸை ரிவீலே பண்ண மாட்டாங்க அடிக்கடி. அவங்களே வெரி லிட்டில் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் டெக்னாலஜியும் வச்சுருக்காங்க.
அவங்களே அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஓனாக மேக் பண்ணிப்பாங்க. இது ஒரு கிரேசியான ரூல் ஆஃப் நார்த் கொரியாவோடது. 8th ரூல் கொஞ்சாச்சு. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 18+ இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷனுக்கு ஓட் போடுறக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நார்த் கொரியாவில் 17லேயே நீங்கள் மேண்டேட்டரியாக ஓட் பண்ணலாம். அந்த எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ நம்மளை ஜான் கிம் தொல்லை பண்ணிட்டாரே, ஸோ நம்மளை எலெக்ஷனில் மாற்றலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாது. அந்த எலெக்ஷன் பார்ட்டி ஹெல்ப் பண்ணுற ரூலரே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கிம்மாக தான் இருப்பார். ஸோ அவரை தவிர அவர் தான் யூஸ்வல் கேண்டிடேட்டாக இருப்பார். அவரை எதிர்த்து யாருனாலையும் நிற்கவும் முடியாது. அந்த யூஸ்வல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஓட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எதுக்கு ஒரு எலெக்ஷன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுவும் நார்த் கொரியாவில் ஒரு மிகப்பெரிய லாவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஜான் கிம் யோட அப்பாவும் இருந்தார், அப்புறம் ஜான் கிம், அப்புறம் ஜான் கிம்மோட பையனும் வருவார் நார்த் கொரியாவை வச்சு செய்ய. சர்வாதிகாரம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் நார்த் கொரியாவில் இது ரொம்பவே குட் ரூல். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம ஃபைனல் ரூலுக்கு வந்தாச்சு. நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராடுக்கு பர்மிஷன், கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஃப்ளீட்டுக்கு போகிறதும் ரொம்பவே தப்பு. லேபர் கேம்ப்ரஸ்க்கும் சிம்பிளி எக்ஸிக்யூட்டடாக நம்மளை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். நார்த் கொரியாவில் நீங்கள் ட்ராவல் அப்ராடுக்கு பண்ணணுன்னா முக்கியமாக கவர்மெண்ட்டோட சிக்னேச்சர் அண்ட் பர்மிஷன் தேவைப்படும். எதுக்கு என்ன? ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வீசா அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்குது நார்த் கொரியாவை பற்றி தான். நீங்கள் இப்போ ஒரு ஃபாரின் மியூசிக்கோ இல்லை ஃபாரின் ஃபிலிம்ஸையோ வாட்ச் பண்ணக்கூடாதுன்னு நான் நார்த் கொரியாவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாரின் மியூசிக்கோ இல்லை நீங்கள் பிளாட்ஃபார்மில் ஒரு ஃபாரின் சாங்கையோ இல்லை ஏதாவது மூவியோட சீடிஸையோ சீப் ரேட்டுக்கு விற்றீங்கன்னா அது ஒரு க்ரைம், அதை க்ரைமாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஜான் கிம் யூன் 2015லேருந்து இந்த இஷ்யூவை ரொம்ப பெரிய இஷ்யூவாக்கிட்டார். சீடிஸ் அதெல்லாம் எல்லாமே அவங்க ஸ்டேட்டில் பேண்ட். ஸோ அந்த பிளேஸ்லேயே ஆர்ஜின் ஆகிற மூவிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜான் கிம் மற்றும் அவர் அப்பா பற்றி சூப்பர் டூப்பர் திரைப்படங்கள், இந்த மாதிரி திரைப்படங்களை மட்டும்தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும். இந்தியம் ஸோ அவங்கள ப்ரிசன்ட்க்கு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க, அண்ட் அதே மாதிரி வேலையும் செய்ய வைப்பாங்க. ஸோ நார்த் கொரியாவில் பாதி நேரம் அதாவது நைட் நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கிடையாது. பர்மிஷன் வாங்குறதும் அண்ட் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே இல்லீகல். ஏன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் கரண்ட் கட் பண்ணுறாங்கன்னா சைரஸ்னால. சைரஸ்னால் என்னங்கிற மீனிங் நான் இப்போ டிஸ்பிளேயில் போட்டிருப்பேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு கேண்டில்ஸ் மட்டுமே யூஸ் பண்ண அலவுட் இருக்குது. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளப் ஹவுஸ்லேயும் இருக்கேன், கிளப் ஹவுஸ் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் இல்லை டிஸ்பிளேயில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை. With the